Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் டம் 3 பாத்துக்கிட்டு இருக்கோம். இதல பயிற்சி 1.1 ல 6th சம் இந்த வீடியோல பார்க்க போறோம். பின் வருவனவற்றை வகுக்க அப்படினு சொல்லிருக்காங்க. வகுக்கன்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம பின்னங்களை இப்ப வகுக்க போறோம். முன்னாடி வந்து பெருக்க பார்த்தோம். போன வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து பின்னங்களை வந்து எப்படி வகுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3/7 ஒரு பின்னம் கொடுத்திருக்காங்க. அத வகுத்தல் 4. இதோட இந்த பின்னத்தோட 4 வந்து வகுக்க சொல்லிருக்காங்க ஓகேவா இப்ப 3/4 னா நாம எப்படி எழுதுவோம் 3/4 னு எழுதுவோம் ஓகேவா அப்ப 3/7 / 4 எப்படி எழுதுறோம்னா 3/7 / 4 புரியதா 3/7 ஃபுல்லா மேல இருக்கணும் வகுத்தல் வந்து கீழ இருக்கணும் வகுத்தல்ல இருக்க அடுத்த நம்பர் வந்து கீழ இருக்கணும் ஓகேவா இதுகான மீனிங் என்னன்னா 3/7 பெருக்கல் 1/4 அப்படினு அர்த்தம் 3/7 இப்படி கூட இந்த இந்த வகுத்தல இருக்க 4 வந்து 1/4 னு எழுதலாம் ஓகேவா பின்னங்களை வகுக்கும் போது இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும் 3/7 பெருக்கல் குறி போட்டுட்டு முக்கியமானது பெருக்கல் குறி போட்டுட்டு இந்த 4 க்கு பதிலா 1/4 அதுங்கிறது ஒரு ரூல் ஏன்னா இந்த 4 வந்து வகுத்தல்ல இருக்கு இல்லனா வேற மாதிரி எப்படி போடலாம்னா 3/7 பெருக்கல் 4 இப்படியும் போடலாம் இந்த 4 ஆக மொத்தம் இங்க கீழ 7 கிட்ட வரணும் 7/4 னு கிட்ட வரணும் இந்த மாதிரி போட்டாலும் கரெக்ட் தான் இந்த மாதிரி போட்டாலும் கரெக்ட் தான் ஓகேவா அப்ப 3/7 / 1/4 இப்ப அடிச்சு குடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல அப்ப மேல இருக்கத பெருக்கி போடணும் கீழ இருக்கத பெருக்கி போடணும் 3-ஐயும் 1-ஐயும் பெருக்கணும்னா 3 ஓகேவா 7 × 4 = 28 இப்ப ஆன்சர் வந்து 3/28 நாம பார்க்க வேண்டியது இந்த 4 வந்து நம்ம எப்படி போடுறோம் அதுதான் மெயின் ஓகேவா இந்த 4 தூக்கி மேல போட்ற கூடாது தப்பாயிரும் 4 வந்து கீழ தான் இருக்கணும் ஏனா வகுத்தல் பண்றோம் வகுக்குறோம் ஓகேவா ஏனா இப்போ இங்க என்ன உங்களுக்கு ஒன்னு நான் டீடைலா சொல்றேன்னா இப்போ 4 கீழ ஒண்ணுமே இல்லனா 1 இருக்கதா அர்த்தம் ஓகேவா ஒரு நம்பரை வகுக்கும் போது அந்த வந்து பெருக்கலா போவும்னா அது என்ன போவும்னா அப்படி தலைகீழியா போவும் அப்ப 4/1 பெருக்கல் பண்ணி 1/4 ஆயிருச்சு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 3/28 சேம் அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஒரு பின்னத்தையும் வகுக்க சொல்லியிருக்காங்க போன வாட்டி வந்து பின்னத்தையும் ஒரு எண்ணையும் வகுக்க சொன்னாங்க இப்போ ரெண்டு பின்னத்தை இப்போ எப்படி நம்ம இதை போடணும் எப்பயும் போல தான் இப்போ 4/3 னா 4/3 எழுதுற மாதிரி 4/3 / 5/9 கொடுத்துருக்காங்க அப்போ 4/3 மேலே வரணும் பெரிய வகுத்தல் கீழே வந்து 5/9 ஓகேவா இப்போ இதை எப்படி நம்ம எழுதுவோம் 4/3 அப்படியே போட்டுக்கோங்க பெருக்கல் பெருக்கல் குறி போட்டோம்னா இது வந்து தலைகீழியாக மேலே போகும் 5/9 9/5 போகும் புரியுதா போன சம்பள எப்படி 4 ஒன்று கீழே ஒன்று மேலேனா 1னு வச்சுட்டு அங்கிட்டு தலைகீழாக போகும்போது 1/4 போச்சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரி இங்கே 5/9 நம்ம பெருக்கலாக போகும்போது மேலே போகும்போது எப்படி போகுது 9/5 தலைகீழியாக போகும் தலைகீழியாக போகணும் சரியா இப்போ நம்ம அடிச்சு கொடுக்க முடியுதான்னு பார்க்கலாம் இங்கே 4-ஐயும் 3-ஐயும் அடிச்சு கொடுக்க முடியாது இங்கே 9-ஐயும் 5-ஐயும் அடிச்சு கொடுக்க முடியாது ஆனால் கிராஸாக பாருங்கள் 4-ஐயும் 5-ஐயும் அடிச்சு கொடுக்க முடியாது ஆனால் இங்கே 9-ஐயும் 3-ஐயும் 9-ஐயும் அடிச்சு கொடுக்கலாம் எப்படி 3/3 / 3/3 / 9 இப்போ மேலே 2-ஐயும் பெருக்கி மேலேயும் கீழே 2 பெருக்கையும் கீழேயும் போடணும் 4/3 = 12/1/5 = 5 அப்போ ஆன்சர் வந்து 12/5 புரியுதா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பின்னத்தை வகுக்கும்போது ரெண்டு பின்னத்தை வகுக்கணும்னா அது தலைகீழியாக பெருக்கலாக போகும் பெருக்கலாக போய் நம்ம அடிச்சு கொடுத்தாலும் ஆன்சர் வந்து 1 வந்துடும் ஏன்னா 6th வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு 3rd சப்டிவிஷன் ரெண்டுமே வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு கலப்பு பின்னத்தையும் நம்ம வகுக்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை வகுக்கணும்னா கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட் தகாபினமாக மாற்ற போகிறோம் 4/1/5 தகாபினமாக மாற்றோம்னா எப்பயும் போல தான் முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை திரும்படி பகுதி பகுதி என்னது 5 போட்டாச்சு ஓகேவா 4×20 + 1/5 = 20+1 = 21/5 அப்போ 4/1/5 கலப்பு பின்னத்தை 21/5 தகாபீனமாக மாற்றியாச்சு இது எப்படி தகாபீனம்னு சொல்கிறோம் தொகுதி வந்து பெருசாக இருந்தா பகுதியை விட தொகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அது தகாபீனம் நெக்ஸ்ட்டு 3/3/4 மாற்ற போகிறோம் முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை திருமடி பகுதி பகுதி வந்து 4 அப்படியே போட்டாச்சு 3/12 + 3/4 12 + 3 = 15/4
ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட் 4 1/5க்கு 21/5 கொடுத்துருக்கிறது. என்ன பண்ணணும், நம்ம வகுக்கணும், வகுத்தல் குறி. 3 3/4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 15/4. ஓகேவா? இது எப்படி நம்ம எழுதுவோம், 21/5 பெரிய வகுத்தல் 15/4. இப்போ 21/5 இந்த வகுத்தல் குறிய பெருக்கலாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், அது அப்படி தலைகீழியாக போகும். 15/4 கீழே இருக்க நம்ம தலைகீழியாக போகும். 15/4 வந்து 4/15 போகும். இப்போ அடிச்சு கொடுக்க முடியாமல் பாருங்கள், 3 5 15 7 3 21. ஓகேவா? வேறு எதுவும் அடிச்சு கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ மேல் ரெண்டையும் பெருக்கி மேலேயும் கீழே இருக்க ரெண்டையும் பெருக்கி கீழேயும் போடணும். 7 × 4 28/5 × 5 25. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 28/25 வந்திருக்கு. ஆனால் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கோம், நம்ம கலப்பு பின்னம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 28 ஐயும் 25 ஐயும் வகுத்தோம்னா 1 25 25/3. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு வந்து வகுக்கும் எண் கீழே இருக்க மீதி மேலே போகும், இட் இருக்க ஈவு முன்னாடி வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 1 3/25 தான் வந்து ஆன்சர். ஓகே, கலப்பு பின்னம் ரெண்டையும் ஃபஸ்ட் தகாபினம் மாற்றிட்டு வகுக்கணும்னா வகுக்கும்போது எப்படி போடுறோமோ அந்த ப்ரொசீஜரை போட்டுட்டு வகுக்கிறக்கூடிய பெருக்களை மாற்றணும்னா கீழே இருக்க நம்பர் வந்து தலைகீழியாக போகணும்னு தெரிஞ்சுருக்கணும். கிராஸில் அடிக்க முடிஞ்சால் அடித்து கொடுத்துட்டு ரெண்டையும் பெருக்கி போட்டுட்டு நம்ம கலப்பு பின்னம் மாற்றி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான், 3rd சப்டிவிஷன் எப்படியோ அதே மாதிரி 4th சப்டிவிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை எடுத்துக்கோங்க. 9 2/3 நம்ம தகாபீனமாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை திருமணி பகுதி போடுங்க. 9 7 27, சரி 9 3 27 ப்ளஸ் 2/3. ஆன்சர் என்ன வந்துச்சு, 29/3. ஓகேவா? இந்த நம்பருக்கு இந்த முன்ன வந்து தகாபீனம். நெக்ஸ்ட்டு 1 2/3, சேம் அதே மாதிரி 3 × 1 ப்ளஸ் 2/3. அப்போ 3 + 2/3 = 5/3. சும்மா சும்மா சொல்ல வேணான்றதுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது, 29/3 நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வகுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் வந்து 5/3. இதை நம்ம எப்படி எழுதுவோம், 29/3 பெரிய வகுத்தல் 5/3. ஓகேவா? இந்த வகுத்தல் குறியை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 29/3 பெருக்கல் 5/3 மேலே வந்து 3/5 போகும். இப்போ 1 3 3 1 3 3 மேலே எதுவுமே வகுக்க முடியாது, அடிக்க முடியாது. ஓகேவா? அப்போ மேலே இருக்க ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 29 × 1 29, 1 × 5 5. அப்போ ஆன்சர் வந்து 29/5 வந்திருக்கு. இது கலப்பு பின்னமாக கொடுத்துருக்கனால நம்ம இதையும் கலப்பு பின்னமாக மாற்றணும். அதுக்கு 5 5 25 4. அப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து வகுக்கும் எண் 5, மீதி வந்து மேலே போகும், ஈவு வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 5 4/5. இதுதான் வந்து 6th சப்டிவிஷனில் 6th சம்மில் 4th சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட 6th செம் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 7th செம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நன்றி, தேங்க்யூ.